हेलो। அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடர் இதற்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திரு தனசேகரன் அவர்கள். அவர்கள் எங்கள் சொசைட்டியோடு நெடுநாள் தொடர்புடையவர். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இலக்கியங்களில் நன்கு பரிச்சயம் உடையவர். ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுடன் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெறும் வாய்ப்பினை பெற்றவர். இன்று நம்மிடையே அவர் உரையாற்ற இருக்கும் தலைப்பு நினது சித்தமே நினைவேறுக, லெட் தை வில் பி டன். அவரை இங்கு கூடியுள்ள அனைவர்கள் அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் வரவேற்று இங்கு உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ மிஸ்டர் தனசேகரன். நன்றி சார். வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சரணம், குருவே போற்று. குருதேவ் ஸ்ரீ பண்டிட் பிரணாம் ஸ்ரீ தைஷீத் குருஜி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயே சைதன்யமயே சத்யமயே பரமே. மதர் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும், சென்னை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்று கூடியிருக்கும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும், அன்னையை பற்றி சிந்திக்க பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சேர்மேன் திரு சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சென்னை கிளையின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சத்சங்கத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு லெட் தை வில் பி டன், தங்கள் திட்டம் நிறைவேறுவதாக
இந்த வார்த்தை நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான வார்த்தை. ஸ்ரீ அரவிந்தர் அன்னை எழுத்துக்களில் இதை நாம் பல இடங்களில் காணலாம். குறிப்பாக ஸ்ரீ அன்னை தனது பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற குறிப்பு புத்தகத்தில் பல இடங்களில் இதை நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கும். சோ இந்த நேரத்தில் இதை பற்றி நாம் சிந்திப்பது மிகவும் ஏற்புள்ளதாக இருக்கும் என்பதனால் அன்னையின் சங்கல்பத்தினால் இந்த ஒரு தலைப்பை நாம் சிந்திக்கலாம் என்று எடுத்துக்கொண்டோம். இது மிகவும் உயர்ந்ததோர் மகா வாக்கியம். தை வில் பி டன், இதன் பொருள் பல பரிமாணங்களை கொண்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இறைவனின் சங்கல்பமே எப்பொழுதும் நிறைவேறும். நாம் நினைப்பதெல்லாம் பெரும்பாலும் ஏமாற்றத்திலும் நிறைவேறாமலும் தான் முடிந்திருக்கும். அதன் பின்னணியை நாம் நோக்கினால் நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்ற உண்மை நமக்கு புலப்படும். இரு மகத்தான அவதாரங்கள் நமக்கெல்லாம் இறை சக்தியாகவும் குருவாகவும் வாய்த்திருப்பது நாம் பெற்ற பாக்கியம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை என்ற புத்தகத்தில் அன்னையை பற்றி ஆழ்ந்த உண்மைகளையும் அவளே மகாசக்தி, மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பல சாதகர்கள் பகவானிடம் நீங்கள் குறிப்பிட்டுள்ள அன்னை நம்மிடையே மீரா என்ற பெயரில் இருக்கிறாரே, அவரை பற்றியதான் கூறுகிறீர்களா என்று கேட்ட பொழுது தீர்க்கமாக பகவான் ஆம், அவரேதான், அவரை பற்றித்தான் நான் குறிப்பிட்டுள்ளேன் என்று மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். மகா காவியமான பகவானின் காவியமான சாவித்ரியில் The Book of the Divine Mother அன்னையை பற்றியும் அவளுடைய கொடைகளை பற்றியும் அன்னையினுடைய தரிசனம் கிடைத்ததை பற்றியும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அஸ்வபதி ஸ்ரீ அன்னையை தரிசித்து பெற்ற ஆனந்த அனுபவங்களை சங்கேத குறியோடு தான் பெற்ற தெய்வீக அனுபவங்களை அஸ்வபதி பெற்றதாகவே அவர் வர்ணித்துள்ளார் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனது சங்கல்பத்திற்கும் நமது விருப்பத்திற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத போது நடப்பவை எல்லாம் நன்மையிலேயே முடியும். அன்னை அரவிந்தரின் யோகமான பூரண யோகமாக சாதர்களாகி நமக்கெல்லாம் பிரபு, தெய்வீக அன்னை எல்லாம் இவர்கள்தான். நமது யோகம் தெய்வீக யோகம். நமக்காக மனித இனத்துக்காக அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் செய்யும் யோகம். இதிலே பக்தியும் சரணாகதியும் மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் இரு காரணிகள். இடையராத பக்தி, இடையராத பிரார்த்தனை, முழுமையான சரணாகதி, அந்தர்மாத்மாவாகிய சைத்திய புருஷனுக்கு திறவாய் இருத்தல் என்ற பிரதான செயல்முறைகள் இந்த யோகத்தில் நமக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் வாழும் பொழுது தோல்வியும் வெற்றியும் இன்பமும் துன்பமும் வலியும் வேதனையும் அனைத்தும் சமமே, நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம் இதை அனுபவிக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் வாழும்போது எப்பொழுதும் இறைவனின் ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் சங்கல்பமே, அவர்கள் திட்டமே நிறைவேறும் என்பது உறுதி. த மதர் வித் லெட்டர்ஸ் ஆன் த மதர் என்ற புத்தகத்தில் பகவான் கிளியர்லி ஸ்டேட் தட் த
The universal mother and the individual mother are the same. These are the two aspects of the supreme mother, but the differentiation is for the multiple action of the place. நாம் எப்படி நமக்குள்ளே தனிப்பட்ட ஆன்மாவும் தெய்வீக ஆன்மாவும் இருப்பதை உணர்வதைப் போல நம்மிடையே உள்ள ஸ்தூல அன்னையும் உலகளாவிய தெய்வீக அன்னையும் ஒருவரே என்பதை பகவான் நமக்கெல்லாம் தெளிவாக கூறியுள்ளார். இன் எ டோட்டல் சரண்டர் டு த டிவைன் தேர் கேன் பி நோ லாங்கர் எரர்ஸ் அண்ட் ஃபெயில்யூர்ஸ் or any insufficient, since it is what the divine has willed that the thus and it is done as the divine has willed. இறைவனிடம் பூரண சரணாகதி அடைந்து விட்ட பின் இறைவன் விரும்பியதை விரும்பிய வண்ணம் தான் செய்யும் செயலை நிறைவேற்றும் பொழுது அதில் எந்த குற்றம் குறைபாடோ தவறுகளோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை இருக்காது. மேலும் அன்னை கூறுகிறார், மை பிளஸிங்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். தே கெனாட் பி திஸ் திஸ் ஒன் ஆர் ஃபார் தட் ஒன் ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் பர்சன் ஆர் தட் பர்சன் ஆர் அகெயின்ஸ்ட் தட் திங். It is for or will I will put in a mystic way. It is for the will of Lord to be done. With full force and power, so it is not necessary that there should be always a success. There might be a failure also. If such is the will of the Lord, and will for the progress, I mean the inner progress, so whatever will happen will be for the best. So அன்னை கூறுகிறார், என்னுடைய ஆசிகள் மிகவும் ஆபத்தானவை, இதற்கென்றோ அதற்கென்றோ இவருக்கென்றோ அவருக்கென்றோ அது அளிக்கப்படுவதில்லை. இறைவன் விருப்பப்படி எது நடக்க வேண்டுமோ அவ்வாறே நடக்கட்டும் என்ற சங்கல்பத்தோடு அளிக்கப்படுவதாகும். எனவே என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் வெற்றியே அளிக்கும் என்று சொல்வதற்கில்லை. அது தோல்வியை கூட தரலாம். அதுதான் இறைவனின் விருப்பமானால் விருப்பமாகுமானால் உன்னுடைய அக வளர்ச்சிக்கு எது தேவையோ அது உனக்கு அளிக்கப்படும். எது நிறைவேறியதோ அது நன்மைக்கே ஆகும் என்று அன்னை கூறுகிறார். இறைவனின் சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும் என்பது மிக தெளிவாகிறது. இதையே பகவான் ஸ்ரீ அரவிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார், அனைத்து அர்ஜுனா அனைத்து தர்மங்களையும் ஒதுக்கிவிட்டு என்னிலே சரணடைந்து விடு, ஏனென்றால் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாளன் என்று கூறுகிறார். எது நடந்ததோ நடக்கிறதோ நடக்க இருக்கிறதோ அனைத்தும் நன்மைக்கே என்று கூறுகிறார். எனவே அன்னையே அவளே நாம் சரணடைய வேண்டிய மகாசக்தி, அனைத்தையும் நிறைவேற்றும் தெய்வீக அன்னை. தெய்வீக சங்கல்பமே பரமனின் சித்தமே என்றும் நிறைவேறும். பொதுவாக நாம் சிந்திக்கலாம், இந்த உலகத்தில் எது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நம்முடைய உடலே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு எல்லாம் புரியும். உடல் இயக்கங்களான மூச்சு, உணவு செரிமானம், மற்ற அனைத்தும் எப்படி நிகழ்கின்றன? எதையாவது நம்மால் இயக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியுமா? பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி, மூப்பு எதையாவது நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? இப்படி இருக்க நான் எனது
என்னால் என்ற அகந்தையோடு வாழும் நாம் என்று தெளிவடைகிறோமோ அன்றே நம்மிடையே சமதை உருவாகும், சமதை குடிக்கொள்ளும். All our equanimity will come into us. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமானால் எது இன்று நடக்கிறதோ அது தெய்வத்தின் சங்கற்பம் மட்டும்தான் நடக்க முடியும், நடக்கும். அது இறைவனுக்கே தெரியும். இதனால் வரக்கூடிய அது நன்மையாக நம்முடைய பார்வைக்கு அது நன்மையாக விளங்கலாம், நம்முடைய பார்வைக்கு அது தீமையாக தெரியலாம். ஆனால் இறைவனின் சித்தம் எதுவோ அதுதான் நிறைவேற்றப்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்பம் துறவு இன்பம் துன்பம் இரவு பகல் போல் மாறி வரும் அனைத்தையும் சமமாக்கிவிடும் நம் தன்மை வந்துவிடும். அனைத்தும் சமமாக பாவிக்கும் தன்மை நமக்குள் வந்துவிடும். தோல்வியை கண்டு துவளவோ வெற்றியை கண்டு பெருமுகம் கொள்ளவோ நம்மால் தவிர்த்து விடலாம். நடப்பதெல்லாம் இறைவனின் சங்கல்பமே என்ற தெளிவும் நம்மிடம் பிறந்துவிடும். அவனன்றி ஓரணுவும் அசைவதில்லை. இறைவன் சித்தம் இல்லை என்றால் நமது அவயங்களை கூட நம்மால் அசைக்க முடியாது. பிறகு ஏன் இந்த அகங்காரம்? ஏன்? எனவே இந்த இறைவனின் விருப்பாற்றலே எங்கும் எப்பொழுதும் நிறைவேறுவதை நாம் உணர முடியும். தெய்வீக விருப்பம், த டிவைன்ஸ் வில், அதற்கு மூன்று கண்டிஷன்ஸ் ஆர் தேர் என்று அன்னை கூறுகிறார். தங்கள் சித்தமே நிறைவேறட்டும். இறைவன் சித்தம் எப்படிப்பட்டது, எப்படி இருந்தால் அது இறைவன் சித்தம் நிறைவேற்ற வழிவகுக்கும் என்ற அன்னையின் மூன்று கருத்துக்களை அன்னை கூறுகிறார். நம்பர் ஒன், ஈகோலெஸ் டிசையர் டர்ன்டு டுவர்ட்ஸ் த லைட் அண்ட் ட்ரூத். இறைவன் போல் திரும்பிய உண்மையும் பேரொளியும் நிறைந்த அகந்தையற்ற ஆசை. நம்முடைய எல்லாம் ஆம் எல்லாம் மனிதர்கள், நமக்கு ஆசை அபிலாஷை என்பது எப்பொழுதும் இருந்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது இறைவன் சித்தப்படி நடக்க வேண்டுமானால் அந்த ஆசை ஈகோலெஸ் டிசையர் இருக்க வேண்டும் என்பது முதல் கருத்தாக கூறுகிறார். இரண்டாவதாக, அக்செப்ட் வாட் எவர் ஹேப்பன் is of divine will. Whatever happens is divine will. Do not let our aspiration by the evil forces influence us. So இறைவனின் சித்தமே நிறைவேறிற்று என்று ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டும். First of all, we should have that consciousness. இறைவனை நோக்கிய நமது ஆர்வமும் விருப்பமும் அசுர சக்திகளின் உந்துதலால் ஆட்கொள்ளப்பட்டதாக இல்லாது இருக்குமாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சம்டைம்ஸ் the will will arose from the vital forces. நம்முடைய பிராணசக்திகளில் இருந்து அந்த ஆர்வம் வரும்பொழுது there may be the influence of the evil forces. அந்த evil சக்திகளின் இன்ஃபுளுன்ஸ் அதில் கலக்காமல் இருப்பதற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, open to psychic consciousness. இதுதான் அன்னையும் அரவிந்தரும் நமக்கு அடிக்கடி கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம், எந்த ஒரு யோகத்திலும் இல்லாத ஒரு நிலை. ஓபன் டு தி சைக்கிக் கான்சியஸ்னஸ். ஒன்ஸ் அவர் சைக்கிக் இஸ்
awaken, there will be no mistake in every aspect of our life. நமது சைத்திய உணர்விற்கு திறவாக இருக்க வேண்டும். இறையாற்றல் நம்மை விழித்தெழுந்தவுடன் எதுவுமே தவறாக நடப்பதற்கு அங்கே வாய்ப்பே இருக்காது என்று பகவான் கூறுகிறார். அன்னை அரவிந்தனின் கருத்துக்கள், இந்த மூன்று நிலைகளில் நாம் வாழ்வோமானால் எதுவுமே தவறாக செல்வதற்கு வழியில்லை. இறைவனின் சங்கல்பம் நடந்ததோ எது நடக்க வேண்டுமோ அது நிறைவேற்றப்படும். சோ அன்னை கூறுகிறார், அவர் ப்ரே ஹவ் அவர் ப்ரேயர்ஸ் டு பி, ஓ லார்ட் பி வித் மீ டே அண்ட் நைட் ஆல் த டைம், இஃப் ஐ வாக் வாக் இன் மீ, இஃப் ஐ ஈட் ஈட் இன் மீ, இஃப் ஐ ஒர்க் ப்ரெசன்ட் இன் மீ, லெட் மீ லிவ் இன் யூ ஆல்வேஸ். பிரபு, இரவு பகலும் எந்நேரமும் என்னுடன் இருப்பாயாக. நான் நடக்கும்போது என்னுள் தாங்களும் நடக்க வேண்டும். நான் உண்ணும் பொழுது என்னுடன் தாங்களும் உணவருந்த வேண்டும். நான் பணியாற்றும் பொழுது என்னுள்ளே இருந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். இந்த எண்ணத்தில் நாம் வாழ்ந்தோமானால் நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் தவறாவதற்கு வாய்ப்பு எங்கே இருக்கிறது? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், நான் பெற்ற ஞானம் கல்வி செல்வம் அனைத்தும் அவரிடம் இருந்தே வந்தது. தேவைக்கு மிகுதியானவற்றை அவருக்கே நான் திருப்பி அளித்து விட வேண்டும். செல்வம் பணம் என்பது இறைவனின் கொடை. அது இறைவனுக்காக இறை செயலுக்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அவரிடமே திருப்பி அளித்து விட வேண்டும். ஏனென்றால் நாம் எதை கொண்டு வந்தோம், அனைத்தும் இங்கிருந்து எடுக்கப்பட்டது, அனைத்தும் பகவானால் தரப்பட்டது. இந்த கல்வி ஞானம் சொத்து சுகம் அனைத்தும் அவர் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு. அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நாம் அளவுக்கு அதிகமாக பெறுவதற்கு காரணம் இறைவனின் சங்கல்பமே. அல்லது ஒருவர் துன்பப்படுகிறார் துயரப்படுகிறார் என்றால் அதுவும் இறைவனின் சங்கல்பமே. பகவான் பல இடங்களில் சொல்லுகிறார், அன்னையும் பல இடங்களில் சொல்லுகிறார், Once those who are suffering, there is a divine grace, overwhelming grace is going to be happen to them. அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கற்பனை கதை, இது கற்பனை கதையாக இருந்தாலும் அதிலே ஒரு சிறிய உண்மை நமக்கு புலப்படும். ஒருவர் ஆன்மீகத்தில் மிக சிறந்தவர், பகவானிடம் கருணை கொண்டவர், நம்பிக்கையுள்ளவர், தன்னுடைய காரண காரியங்களை எதையும் பகவானின் விருப்பத்திற்காக செய்ய கூடாதவர், மிகவும் ஒழுக்கசீலர், தன்னுடைய கடமைகள் காலை முதல் மாலை வரை இறைவனிடம் சரணடையக்கூடியவர். ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் அவர் வேலைக்கு போவதற்கு நேரம் தாமதமாகிவிட்டது. ஏனென்றால் அதிக நேரம் தூங்கிவிட்டார், அவர் காலையில் எழுந்து கொள்ள முடியவில்லை. அவசர கதியில் இறைவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு புறப்பட்டு விட்டார். தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் புறப்படுகிறார். வழியில் இருசக்கர வாகனம் பழுந்தடைந்து விட்டது. அதை அவ்வளவு எளிதில் சரி செய்ய முடியவில்லை. ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வேலைக்கு பயணிக்கிறார். மீண்டும் அந்த ஆட்டோ பழுதடைந்து விட்டது. அவர் இறங்கிக் கொள்ளுங்கள் ஐயா, என்னால் வர முடியாது என்று இறக்கிவிட்டு விட்டார். மீண்டும் பஸ்ஸை பிடித்து தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்றார். பணியை தொடங்கினார். மிகவும் சோர்வாக பதட்டத்துடன் இறைவனை சிறிது அவருக்குள்ளே அந்த ஈகோவால் நான் ஒரு நாள்
இன்று உங்களை சரியாக நான் தியானிக்கவில்லை, அவசரகதியில் புறப்பட்டு விட்டதால் எனக்கு இத்தனை சோதனைகளா என்று கரித்து கொண்டே வந்து தன் வேலைகளை முடிக்கிறார். மதியம் உணவுக்கு செல்லுகிறார், அங்கே உணவு இல்லை, காலியாகிவிட்டது என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அவர் ஏதோ அங்கு கிடைக்கும் சிறிது பழங்களையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டு விட்டு பணியை துவங்குகிறார். அந்த நேரத்தில் செய்தி வருகிறது, இன்று அந்த கேன்டீனில் உணவருந்திய அனைவரும் ஃபுட் பாய்சனால் அவதிப்படுகிறார்கள், அனைவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று செய்தி வந்தது. அப்பொழுது அவருக்கு சிறிது ஆறுதல், ஓ நாம் அந்த உணவை இன்று அருந்தி இருந்தால் நமக்கும் இதே நிலைதானே வந்திருக்கும் என்ற ஒரு சிறு ஆறுதல். பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார். சென்றதும் இறைவனிடம் மிகவும் கோபப்பட்டு வருத்தத்தோடு கேட்கிறார், இறைவா இன்று ஒரு நாள் நான் உனக்கு சரியான என்னுடைய காரியங்களை நிறைவேற்றதனால் எனக்கு இவ்வளவு சோதனைகளா என்று அவர் கேட்கிறார். இறைவன் பகவான் அமைதியாக கேட்டுவிட்டு நான் பேசலாமா என்று கேட்டுவிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். உன்னை இன்று அதிக நேரம் தூங்க வைத்ததும் நானே, உன்னுடைய இருசக்கர வாகனத்தை பழுதாக்கியதும் நானே, நீ சென்ற ஆட்டோவை பழுதாக்கியதும் நானே, இதெல்லாம் நீ பயணித்திருந்தால் உனக்கு ஏற்பட வேண்டிய விபத்துக்களை தடுத்து இருக்கிறேன். அடுத்த நடந்த நிகழ்ச்சி உனக்கே தெரியும், அந்த கேன்டீனில் உனக்கு உணவு இல்லை என்று செய்தவனும் நானே, இப்படியெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேனே, என்னை இவ்வாறு கேட்கிறாயே என்று கேட்டவுடன் அப்பொழுதுதான் தெளிவு குறைந்தது அவருக்கு. ஓ இவ்வளவு நான் இறைவனை மறந்தாலும் இறைவன் என்னை மறக்கவில்லையே, இறைவன் இவ்வளவு கருணை உடையவனா, கருணாசாகரனா, அவர் எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றி இருக்கிறாரே என்று புலங்காகிதம் அடைந்தான். இதுதான் இறைவனின் சங்கல்பம், எது நடந்ததோ அது நன்மைக்கே என்ற ஒரு தீர்மானம் இந்த சிறிய கதை மூலம் நமக்கு கிடைத்திருக்கும். இன்றைய காலத்தில் நமது உதய நகரமாகிய ஆரோவில் நகரத்தில் நடக்கும் சில சம்பவங்கள் நமக்கு வருத்தம் அளிப்பவையாக இருக்கின்றன. அங்கே அசுர சக்திகளின் ஆதிக்கம் குடிகொண்டு விட்டதாக, நுழைந்து விட்டதாக பல செய்திகள் செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. நமக்கெல்லாம் இன்றைய தலைப்பு அதற்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். நமது பிரார்த்தனைகள் அன்னையை நோக்கியவாறு இருக்கட்டும், அவளுடைய இறைப்பேற்றார்கள் இறைப்பேராற்றல் அங்குள்ள மக்களையும் அனைத்து மரம் செடி கொடி அனைத்தையும் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் சாநித்தியம் காக்கும் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஏனென்றால் ஆரோவில் நகரம் பகவானின் கனவு நகரம், பகவானின் கனவை அன்னை நிஜமாக்கிய இடம், அன்னை வாழும் மாத்ரி மந்திர் இருக்கும் இடம். அப்படி இருக்கும் பொழுது மேலே இருந்த அந்த உலகத்தை கீழே அன்னையால் உருவாக்கி தயார்படுத்தப்பட்ட அந்த உலகம், சிறிய உலகம், உலகத்திலே யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத ஓர் இடம், அனைத்தும் மனித குலத்துக்கே சொந்தமான ஒரு இடம் என்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இடம், அங்கே இரு சக்திகளும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோவில் எந்த அசுர சக்திகளும் அதை அவ்வளவு எளிதில் ஆக்கிரமித்து விட முடியாது, அழித்து விட முடியாது என்பது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பூரணமான நம்பிக்கை. ஆரோவில் பற்றி
அன்னை சிறு பதில்களை கேட்கிறார்கள். அன்னை சொல்லுகிறார், Who has taken the initiative for the construction of the Auroville? The Supreme Lord. அன்னையினுடைய பதில், The Supreme Lord. Who are participating in the financing of Auroville? Auroville நகரத்தை உருவாக்க யார், Who are participating? Again the answer is the Supreme Lord. Who will own the land, buildings in the Auroville? Again the Supreme Lord. அவர்தான் அனைத்துக்கும் அதிபதி, அதாவது அவருக்கு சொந்தமான இடம். இப்படி அனைத்துமே இறைவனின் சங்கல்பமே அதை நிர்மாணித்து செயல்படுவதால் எந்த ஒரு அசம்பாவிதமும் அசுர சக்திகளின் ஆதிக்கமும் அங்கே முறியடிக்கப்பட்டுவிடும் என்பது நாம் எல்லாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். அன்னை ஒரு புகைப்படத்தில் தன்னுடைய பார்வை, இது மிகவும் பிரபலமான புகைப்படம், நமக்கு அனைவருக்கும் தெரியும். நான் சொல்லும் பொழுதே அந்த படம் எந்த படமாக இருக்கும் என்று உங்களால் ஊகித்துக் கொள்ள முடியும். அன்னையின் மேல் நோக்கிய பார்வையுடன் கூடிய அந்த படம். அந்த படத்தை பற்றி அன்னை கூறுகிறார், பேர் ஆனந்தத்தின் அதிசய உலகம் பூமிக்கு இறங்கி வர நமது அழைப்பிற்காக அங்கே காத்திருக்கிறது. மேலே உள்ள பேரானந்தத்தின் உலகம் கீழே இறங்கி வர மட்டுமல்ல, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறது. அதை கீழே கொண்டு வருவதற்காகத்தான் எனது மேல் நோக்கிய பார்வை என்று அன்னை கூறுகிறார். சோ இப்படி அன்னையால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த நகரம், அதை எந்த அசுர சக்திகளும் அவ்வளவு எளிதில் தகர்த்துவிட முடியாது. சோ இது சம்பந்தமாக அன்னையினுடைய பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற புத்தகத்தில் எந்த ஒரு பிரார்த்தனையும் எப்படி பகவானின் சாவித்திரியில் ஒவ்வொரு வரியும் மந்திர வரிகள், ஒவ்வொரு வரியிலும் ஒரு குரு அமர்ந்திருக்கிறார் என்ற அன்னையின் கருத்து, அதுபோலவே பகவானும் அன்னையினுடைய பிரார்த்தனைகளும் தியானங்களும் அந்த குறிப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அதில் அன்னை வாழ்கிறார், அது அன்னையினுடைய யோகம், த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன், த அன்னையினுடைய யோகம். அவர் சிறு வயதிலிருந்தே, 3 வயதிலிருந்தே பெறப்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு தான் அந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன். அந்த புத்தகத்திலே இன்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஏதுவாக அந்த ஒரு சொல்லியிருக்கிறார். நவம்பர் 24, 1931 அன்று வந்த ஒரு பிரார்த்தனை. என் இனிய நாதனே, நினைவு வேலை நிறைவேறுவதற்காக நான் தடத்தின் அளவிட முடியாத ஆழங்களில் அமர்ந்து விட்டேன். பொய்மையின் அசேதனத்தின் பயங்கரத்தை எனது விரலால் தீண்டிவிட்டேன். மறதியின் பேரிருளின் பீடத்தை அடைந்து விட்டேன். ஆனால் என் இதயத்தில் நினைவு இருந்தது. நின்னை எட்டக்கூடியதான அமைப்பு என் இதயத்திலிருந்து இவ்வாறு எழுந்தது, இறைவா இறைவா, எங்கு நோக்கிலும் எனது பகைவர்கள் வெற்றி பெறுவதாக தோன்றுகிறது. பொய்மையே உலகில் அரசோச்சுகிறது. நீ இல்லாத வாழ்வு சாவே, நிரந்தர நரகமே. உறுதியின் இடத்தை சந்தேகம் பற்றி கொண்டு விட்டது. கீழ்ப்படிதலை புரட்சி அப்புறப்படுத்தி விட்டது. நம்பிக்கை தீர்ந்து விட்டது. நன்றியுடைமை இன்னும் பிறக்கவில்லை. குருட்டு வெறிகளும் கொலை உணர்ச்சிகளும் குற்றமுள்ள பலவீனமும் எனது அன்பின் இனிய தர்மத்தை மூடி மூச்சு விட முடியாதபடி செய்துவிட்டன.
இறைவா, நினைவு பகவர்கள் வெற்றி பெறவும் பொய்மை அவலட்சணம் துயரம் இவை ஆட்சி புரியவும் அனுமதிப்பாயோ? இறைவா, வெல்க என்று ஆணையிடு, வெற்றி வந்துவிடும். நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று எனக்கு தெரியும். உலகம் இன்னும் தயாராக இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் நினது திருவருளில் பரிபூரண நம்பிக்கை வைத்து நின்னை நோக்கி கதறுகிறேன். நினது அருள் காக்கும் என்பதை அறிவேன். இவ்வாறு எனது பிரார்த்தனை நின்னை நோக்கி எழுந்தது. அகத்தின் ஆழங்களிலிருந்து நின்னை நினது ஜோதியுடன் நான் கண்டேன். நீ வந்து என்னிடம் இவ்வாறு கூறினாய், தைரியத்தை இழக்காதே, உறுதியுடன் இரு, நம்பிக்கையுடன் இரு, நான் வருகிறேன். இந்த பிரார்த்தனை அன்னை அன்று எழுதிய இந்த பிரார்த்தனை இன்று ஆரோவில்லில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு பின்னாலே என்ன வரும், நான் இருப்பேன், அங்கு நான் அனைத்தையும் சந்திப்பேன் என்ற அன்னையின் வாக்குறுதி எவ்வளவு திண்மையானது என்பதை நாம் அறிவோம். அடுத்ததாக அன்னை கூறிய சில பொன்மொழிகள். பேரானந்த வாழ்விற்கு உண்மையான அஸ்திவாரம் சமநிலை, ஈக்வானிமிட்டி, சமதை. இதை எப்பொழுதும் மனதில் வைத்திருப்பின் உங்களது நிகழ்காலமும் எதிர்காலமும் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இறைவனின் நினைவில் எடுத்து வைத்தோமானால் ஒவ்வொரு கணமும் எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று நம்மால் கற்பனை செய்து பாருங்கள். நல்ல முயற்சிகள் மகிழ்ச்சி பெறும். அந்த முயற்சிகள் இறைவனின் சங்கல்பத்தின்படி பலன் தரும்போது மகிழ்ச்சி மேலும் அதிகமாகும். பௌதீக அழகு வயது முதிர்ச்சியால் அல்லது விபத்தினால் மறைந்துவிடும். ஆன்மீக அழகு அழிக்க முடியாது. நீங்கள் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு தேவையற்றதாக இருக்கக்கூடும். எந்த நிகழ்வும் தானாக நடப்பதில்லை, இறைவனின் சங்கற்பம் படிதான் நடக்கிறது. நாம் எப்பொழுதும் தனிமையில் இருப்பது இல்லை, இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறான். இறைவன் எனது அதி உன்னத துணை என்பதனை நான் எப்போது மறக்கிறேனோ அப்போது தனிமையில் நான் இருப்பதாக உணர்கிறேன். நீங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது மனிதர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய பற்றுதல்கள் எல்லாம் இறைவனிடம் இருக்கும்போது நீங்கள் பெறும் பேறுகள் மிக அதிகம். பகவானின் சாவித்திரியின் ஒவ்வொரு வரியும் மந்திர வரிகள். அதிலே பகவான் எப்படி கூறியிருக்கிறாரோ அது போன்றவை நம்முடைய அன்னையின் பிரார்த்தனைகள். இங்கே பல பிரார்த்தனைகள், எதை நாம் விடுவது, எதை நாம் தொடுவது என்ற குழப்பம்தான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. இதிலே ஒரு இரண்டு பிரார்த்தனைகள் மட்டும் நான் வாசிக்கலாம், நம்முடைய அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் முத்தாய்ப்பாக ஓர் இடையரா பிரார்த்தனை, எ கான்ஸ்டன்ட் பிரேயர். ஓ பரம சத்தியமே, ஓ தனிமுதற் பேருண்மையே, எங்கள் ஒளியின் ஒளியே, எங்கள் உயிரின் உயிரே, பேரன்பே, உலகை உய்விக்கும் நாயகனே, உனது இடையரா சாநித்தியத்தை உணருமாறு நான் மேன்மேலும் விழிப்படைய அருள்வாயாக. எனது செயல்கள் யாவும்
உனது நியதிக்கேற்ப அமையட்டும், உனது சங்கல்பத்திற்கும் எனது விருப்பத்திற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இருக்குமாறு அருள். எனது மனதின் பொய்மை உணர்வினின்றும் அதன் எண்ணற்ற மாயத் தோற்றங்களினின்றும் என்னை பெயர்த்தெடுப்பாயாக. எனது உணர்வு அந்த ஏக வஸ்துவின் பேருணர்வுடன் ஒன்றுமாக, ஏனெனில் அதுவன்றோ நீ. இலக்கை அடையும் உறுதி என்னுள் பிறழாது நிற்க அருள். சோர்வையும் சோம்பலையும் உதறி தள்ளவல்ல திண்மையையும் ஆற்றலையும் தீரத்தையும் எனக்கு அளிப்பாய். தூய விரக்தியின் அமைதியை எனக்கு தந்தருள். உனது சாமித்தியத்தை உணர செய்யும் அந்த அமைதியை தடுத்தாட்கொண்டு நீ புரியும் செயலை பயனுற செய்யும் அந்த அமைதியை, அஞ்ஞானத்தையெல்லாம் தீய எண்ணங்களையெல்லாம் வென்றிடும் அந்த அமைதியை எனக்கு தந்தருள். பரம்பொருளே, உன்னை வணங்கி வேண்டுகிறேன். இந்த வரம் நீ தந்தருள். எனது சர்வாங்கமும் உன்னோடு ஒன்றுமாக, உன்னை உணரும் பேர் அனுபவத்தை முழுவதுமாய் அறியவல்ல அன்பு கனலாக மாத்திரமே நான் ஆகுமாறு வரமளிப்பாய். இந்த ஒரு பிரேயர் எக்காலத்தும் அன்னை அன்பர்கள் அனைவரும் இதை மனனம் செய்ய வேண்டும். அனைவரும் இந்த பிரார்த்தனையை எப்பொழுதும் நாம் இடையிறாது, இந்த இடையறா பிரார்த்தனையை நாம் மனதில் கொண்டுள்ளோமானால், நமது நமது விருப்பமும் அன்னையினுடைய விருப்பமும் பகவானுடைய விருப்பமும் எதுவோ அதுவே நமது வாழ்வில் நிறைவேறும் என்பதற்கு இதைவிட சான்று எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நமது யோகத்தின் மூன்று குறிக்கோள் ஆகிய ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன் அண்ட் சரண்டர், இடையாத ஆர்வம் நம்மிடையே இருக்க வேண்டும். ரிஜெக்ட் தோஸ் வில் அப்செட் அவர் அட்வான்ஸ்மெண்ட் இன் அவர் யோகா. யூ ரிஜெக்ட் எவ்ரிதிங், காம குரோத லோக மத மாத்திரியங்கள், இதிலெல்லாம் நாம் ஆழ்ந்துவிடக் கூடாது. யூ ரிஜெக்ட் எவ்ரிதிங் அண்ட் சரண்டர். திஸ் இஸ் அவர் மோஸ்ட் ஆஸ்பெக்ட் இன் அவர் சாதனா. ஸோ பூரண சரணாகதி, அன்னை முதல் முதலில் பகவானை தரிசித்த பொழுது 29 அந்த சரணாகதியை பற்றி பகவான் கூறுகிறார், அப்படிப்பட்ட சரணாகதி என் வாழ்வில் இதுவரை நான் கண்டதே இல்லை. அது போன்ற டோட்டல் சரண்டர், பூரண சரணாகதி நாம் இறைவனிடம் அடைந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்வனைத்தும் தெய்வீக வாழ்க்கையாக மாறும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அடுத்த ஒரு பிரார்த்தனை மிகவும் முக்கியமான பிரார்த்தனை, இந்த இரண்டு பிரார்த்தனைகளும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எனது ஆவல். இறைவனுக்கு தொண்டு செய்ய விரும்புவோருக்கான ஒரு பிரார்த்தனை, இதுவும் பகவானால் பரிந்துரைக்கப்பட்டது, அவரால் திருத்தி வெளியிடப்பட்டது என்று நம்முடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல ஸ்டார், ஒவ்வொரு பிரேயர்ஸ்ல ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார் இருப்பது எல்லாம் பகவான் அதை முக்கியம் என்று குறிப்பிட்ட பிரார்த்தனைகள். ஆனா மற்ற பிரார்த்தனை முக்கியம் அல்ல என்பது கிடையாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் வேல்யூபிள் டு ஃபாலோ இன் அவர் லைஃப் என்பதற்காகத்தான் அந்த முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஒன்று இறைவனுக்கு தொண்டு செய்ய விரும்புவோருக்கான ஒரு பிரார்த்தனை. எம்மனே போற்றி, தடைகளை எல்லாம் வெல்வோனே போற்றி, எங்களிடம் உள்ள எதுவும் எனது வேலையில் ஒரு தடையாக இராதபடி அருள்வாய். எதுவும் எனது வெளிப்பாட்டை தாமதப்படுத்தாதிருக்க அருள்வாய். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு கணத்திலும் எனது சித்தம் நிறைவேறுமாறு அருள். ஒவ்வொரு ஜீவனின் ஒவ்வொரு செயலிலும் ஜீவனின் ஒவ்வொரு செயலிலும்
மகோன்னத சிகரங்களில் இருந்து உடலின் சிறு அணுக்கள் வரை நினர் சித்தம் எங்களில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் இங்கு நின்முன் உள்ளோம். என்றென்றும் முற்றிலும் எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்குமாறு அருள்வாய். நாங்கள் வேறெந்த செல்வாக்கிற்கும் இடம் கொடாமல் முற்றிலும் எனது செல்வாக்கிற்கே உட்பட்டிருப்போம். நாங்கள் எப்பொழுதும் மறவாது எனக்கு ஆழ்ந்த தீவிர நன்றியுடையவர்களாக இருக்க அருள்வாய். ஒவ்வொரு கணமும் நீ எங்களுக்கு வழங்கிடும் அற்புத கொடைகளை நாங்கள் ஒருபோதும் வீணாக்காதபடி அருள்வாய். எங்களில் உள்ள ஒவ்வொன்றும் நின்னுடன் ஒத்துழைக்கவும் நினது சித்திக்கு எல்லாம் தயாராக இருக்கவும் அருள்வாய். போற்றி எம்மனே போற்றி, எல்லா சித்திகளுக்கும் பரமநாதனாக உள்ளவனே போற்றி. நினது வெற்றியில் சுறுசுறுப்பான தீவிரமான பூரணமான அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கு அருள்வாய். சார் இப்ப நான் பேசுற வாய்ஸ் எல்லாம் கேக்குதா சார்? இடையில ஏதாவது கட் ஆயிடுச்சா? There is a one external call came to me. Okay, la kekudhu kekudhu pinnadi dhaan disturbance irukku vera onnum illa. Okay sir, okay okay. Ana idaiyila vandu there is a one call adanal vandu enakku and audio video vandu cut aayiduchu. So anyway, indha prarthanaigal annayinudaiya prarthanaigal dhyanangal indha prarthanaigal ovvoru prarthanaiyilum நினது சித்தம் நிறைவேறுவதாக என்ற ஒரு வாக்கியத்தை நாம் அனைவரும் காண முடியும். இதுவே இந்த மனநிலையில் நாம் வாழ வேண்டும். இதுதான் அன்னை அரவிந்தருக்கு இந்த யோகத்தின் ஃபாலோயர்ஸ் ஆகிய நம்முடைய அரவிந்தருடைய குழந்தைகளாகிய நமக்கு பகவான் அருளி செய்த இந்த ஒரு நிலையில் நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. எது நடந்ததோ, எது நடக்கப் போகிறதோ, எது நடக்கிறதோ அத்தனையும் பகவானின் சங்கல்பமே நடக்கும். அதை நாம் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு இந்த வாழ்க்கையில் துன்பம் எதுவும் இருக்காது என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் செவிமடுத்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது பரிவான வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு தனசேகரன் அவர்களுக்கு. இறைவனது சங்கல்பமும் நமது சங்கல்பமும் வேறுபாடு இல்லாது இருக்கும் பொழுது நமக்கு நடப்பது அனைத்துமே நல்லபடியாகவே முடியும் என்கின்ற கருத்தை நன்றாக விளக்கினீர்கள். அதே போன்று பூரண சரணாகதி ஒருவர் செய்யும் பொழுது அங்கு பிழை ஏதும் ஏற்பட சற்றும் வாய்ப்பில்லை. In total surrender, there cannot be any longer any errors. There can be no longer any errors. இரண்டாவது கருத்தாக நீங்கள் கூறினீர்கள். நாம் அன்னையிடம் சரணாகதி அடைந்து அவரின் ஆசிகளை நாம் பெறும்பொழுது நமது திட்டத்திற்கு நமது விருப்பத்திற்கு மாறாக நடப்பதுவும் அதுவும் நமது நன்மைக்கே, அதுவும் அன்னையின் ஆசையே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் நடப்பது எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மளுடைய உடலின் செயல்பாடு உட்பட இதை உணர்ந்து கொண்டால்
அந்த தன்னடக்கம் வந்து விடுகின்றது, நம்மை நம்முள் சமதை நிலவுகின்றது. இந்த சரணாகதியும் இந்த இறைவனின் சித்தப்படியே நம் வாழ்வில் அனைத்தும் நடக்க வேண்டும் என்கின்ற நமது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை என்றால், ஒரு தன் முனைப்பு இல்லாத ஆசை, ஈகோலெஸ் டிசையர், அது இறைவனின் பால் நோக்கியே அது இருக்க வேண்டும். இரண்டாவது, நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தையுமே இறைவனின் ஒரு விருப்பமாக ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை. அடுத்தது, நம்முடைய அந்த ஆர்வம், நம்முடைய அந்த உறுதி, இவை அனைத்துமே இறைவனின் சக்திக்கு உட்பட்டே இருக்க வேண்டும். வேறொரு சக்திகளால் அவைகள் பாதிக்கப்படாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்த சைத்திய உணர்வுக்கு நாம் திறவாக இருக்கும் பொழுது நம் வாழ்வில் நடைபெறும் அனைத்துமே இறைவனின் சித்தப்படியே நடைபெறுகின்றது. அன்னையினுடைய பிரார்த்தனைகளினுடைய அடிநாதமாக எது விளங்குகின்றது என்றால், நினது சித்தம் மட்டுமே நிறைவேறுக என்பதுதான் அன்னையினுடைய பிரார்த்தனைகள் அனைத்திலும் அடிநாதமாக விளங்குகின்றது போன்ற அரிய பெரும் கருத்துக்களை இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இத்தகைய அருமையான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பிலும், இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தருணத்தில் இந்த இணையதளத்தில் எங்களுடன் இணைந்துள்ள அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களது சொசைட்டியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறும். Thank you.
Bhagavate Sri Aurobindo.